எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லா எப்படி இருக்கீங்க? எல்லா இல்லா. இன்னைக்கு நாம வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல செம்ப்ளாஸ்ட் சன்மார் அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை பொறுத்தமே கடவுள் டாஸ்மேன் பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்பெனி தான் இந்த செம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட். கெமிக்கல், ஷிப்பிங், இன்ஜினியரிங், மெட்டல்ஸ் அப்படின்னு பல பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சன்மார் குரூப்போட ஒரு பகுதி தான் இது. இவங்களோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஓவர் ருபீஸ் 65 பில்லியன். இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 25 பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்தியாவில் நியூமரஸ் லொகேஷன்ஸில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. செம்ப்ளாஸ்ட் சன்மாரோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டூர், பொன்னேரி, பண்ருட்டி, கடலூர், மகாராஷ்டிராவில் சினோலி, புதுச்சேரியில் காரைக்கால் இங்கெல்லாம் இருக்குது. பிவிசி ரெசின்ஸ், குளோரோ கெமிக்கல்ஸ், பைப்பிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் மேஜராக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2009 இவங்க பண்ண கடலூர் பிவிசி ப்ராஜெக்ட் அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட். இதோட அக்ரிகேட் கெப்பாசிட்டி 235,000 டன்ஸ். இது வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிவிசி பிளேயர்ஸில் ஒன்றா இதை உருவாக்கியிருக்கு. டிசம்பர் 2010 ஹைதராபாத்தில் சிஐஐ ஆர்கனைசேஷன் பண்ண அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதில் 7th நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அதில் 2 அவார்டு வந்து செம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் வாங்கியிருக்கு. சன்மார் குரூப்போட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி மேட்டூரில் 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் அதுக்கான சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடி, அதுக்காக இன்னோவேட்டிவ் கேஸ் ஸ்டடி, எக்ஸலன்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் யூனிட் இந்த 2 அவார்டையும் வின் பண்ணியிருக்கு. செம்ப்ளாஸ்ட் சன்மார் இவங்க வந்து அவங்களோட எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லையும் 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் அதுக்கான ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலிமா இதில் வந்து ஒரு முன்னோடியாக உருவாயிருக்காங்க. செம்ப்ளாஸ்ட் வந்து செப்டம்பர் 2009 மேட்டூரில் சிங்கிள் ட்ராப் ஆஃப் ட்ரீட்டர் எஃப்ளூயன்ட் கூட டிஸ்சார்ஜ் பண்ணது கிடையாது. கடலூர், காரைக்கால் எல்லாம் இன்செப்ஷன்லேருந்தே டிஸ்சார்ஜ் பண்ணது கிடையாது. செம்ப்ளாஸ்டிக் வந்து இந்தியா பூராமே டெவலப்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் மேட்டூர், கடலூர் எல்லாத்தையும் சேர்த்து. 1962 பிவிசி ரெசின்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும் பிவிசி ப்ராடக்ட்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆகுது. 1967 மேட்டூரில் பிவிசி பிளான்ட்டை பிஎஃப் கூட்ரிச் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து 6000 TPA கெப்பாசிட்டியோட கொண்டு வராங்க. பிவிசி பைப் ப்ரொடக்ஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் பிவிசி பைப்ஸ் கொண்டு வந்ததுக்கு முன்னோடியாகவும் இருக்காங்க. 1978 கிருஷ்ணகிரியில் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் பிளான்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. 1978 பிவிசி 13,500 கெப்பாசிட்டி பிவிசி அதோட டி பாட்டில் நெக்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக ஆரம்பிக்கிறாங்க. 1978 மேட்டூரில் 4 MW HFO பேஸ்டு பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. 1981 20,000 TPA பிவிசி கெப்பாசிட்டியோட டி பாட்டில் நிக்கிங்கோட செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. 1982 பண்ருட்டியில் அரவிந்த் டிஸ்டரியன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அதை வந்து அக்வேட் பண்ணுறாங்க. 1985 காஸ்டிக்ஸோட 48,000 TPA அண்டு குளோரோமீத்தேன் 11,000 TPA கெப்பாசிட்டியோடு இருக்கிற மேட்டூர் கெமிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் லிமிடெட் அதோட ஸ்டேக்கை அக்வயர் பண்ணி அதோட மேனேஜ்மெண்ட்டையும் கையில் எடுத்துக்கிறாங்க. 1985 பேட்டரி செப்பரேட்டர் ரெஷினோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஐசிஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1986 மேட்டூரில் கம்பைன்டு சைக்கிள் பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1986 MCICயோட கோல்டன் ஜூப்ளி வேறு. 1986 பிவிசி பைப் பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. 1987 பை பிவிசிலேருந்து குளோபல் எக்ஸிட் அது பண்ணதுனால பிஎஃப் கூட்ரிச் அவங்க வந்து செம்ப்ளாஸ்டோட ஸ்டேக்ஸில் ஒரு டைவர்ஸ்ட் பண்ணுறாங்க. 1987 பிவிசி கெப்பாசிட்டி ஆக்மெண்டேஷன் அது வந்து 30,000 TPA. 1988 மேட்டூரில் காஸ்டிக் சோடா பிளான்ட் 6.5 MW LSHS பேஸ்டு கேப்டிவ் பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா எலக்ட்ரோ இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரிக்காக கேப்டிவ் பவர் பிளான்ட்ல முன்னோடியாகவும் திகழ்கிறாங்க. 1988 MCIC செம்ப்ளாஸ்ட் ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகுது. 1988 ரெஃப்ரிஜன் கேஸோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1991 செம்ப்ளாஸ்ட் சன்மாரோட சில்வர் ஜூப்ளி. 1992 பிவிசி கெப்பாசிட்டி 30,000 TPA 48,000 TPA எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 1992 ஷிப்பிங்க்கு டைவர்ஸிஃபை ஆகிறாங்க. 6 பல்க் கேரியர்ஸ் அப்படிங்கிற இதை அக்வயர் பண்ணுறாங்க 2 இயர்ஸ்க்கு. 1996 பிவிசி கெப்பாசிட்டியை 48,000 TPA இருந்து 66,000 TPA எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 1997 குளோரோமீத்தேனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 11,000 மெட்ரிக் டன்லேருந்து 22,000 மெட்ரிக் டன்னுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க.
1998 ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்சினரேட்டர் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹைட்ரோ குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன் வேஸ்ட்டுக்காக எனர்ஜி ரெக்கவரி ஃபியூச்சர்ஸோட இந்தியாவிலேயே இந்த மாதிரி வர்றது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. 1998 மேட்டூரில் கேப்டிவ் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அதை வந்து 48.5 மெகாவாட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. பவர் ரெக்குயர்மெண்ட்ஸை செல்ஃப் சஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ணுறாங்க. 1999 ஷிப்பிங் பிஸ்னஸை இண்டிபெண்ட் பிஸ்னஸாக ஸ்பன் ஆஃப் பண்ணுறாங்க. 2000 மேட்டூரில் ஆக்சி குளோரினேஷன் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2003 காரைக்காலில் கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் காஸ்டிக் ஸ்டோரா பிளான் அதை அக்வயர் பண்ணி செம்ப்ளாஸ் சன்மாரோட மெர்ஜ் பண்ணுறாங்க. 2006 பிவிசி பைப்ஸ் பிஸ்னஸில் அக்விசிஷன் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ட்ரூ கோர் அப்படின்ற பிராண்ட் நேம் கீழே ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறாங்க. 2007 கடலூரில் நியூ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பிவிசி ஃபெசிலிட்டிக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன்னு லே பண்ணுறாங்க. மேட்டூரில் 2007 மேட்டூரில் காஸ்டிக் சோடா ப்ரொடக்ஷனுக்காக மெர்க்குரி செல்ஸ் எல்லாத்தையுமே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெம்பரேன் செல் ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2007 எத்திலினை இம்போர்ட் பண்ணி காஸ்டிக் சோடாவை எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்காக காரைக்காலில் மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் 2008 ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற அந்த லேண்ட்மார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. 2008 மகாராஷ்டிராவில் சினோலியில் 20,000 க்ரீன்ஃபீல்டு பிவிசி பைப் ஃபெசிலிட்டியை ட்ரூ போர்ட் பைப்பிங் சிஸ்டம்ஸ் அவங்க வந்து அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2009 கடலூரில் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் க்ரீன்ஃபீல்டு பிவிசி ப்ராஜெக்ட் அதை 170,000 கெப்பாசிட்டியோட விசிஎம்ஐ இம்போர்ட் பண்ணுறதுக்கான மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2009 மேட்டூரில் கோல் யார்ட் அதையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2010 மேட்டூரில் கோல் பேஸ்டு கேப்டிவ் பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2010 மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன் செம்ப்ளாஸ்டோட கான்ட்ரிபியூஷனில் ஆப்ரேட்டாக ஆரம்பிக்குது. கடந்த 50 சன்மார்க் குரூப் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் அகாடமி டிஎன்சிஏ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் செம்ப்ளாஸ்ட் சன்மார்க் அவங்க வந்து ஜாலி ரோவர்ஸ் ஆல்வார்பேட் கிரிக்கெட் கிளப் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஷயம் என்னென்னா இது வந்து கார்ப்பரேட் தான், ஆனால் நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு 30 மேலே வந்து பிளேயர்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதில் பிரபலமான வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபின் சிங், அனில் கும்ப்ளே, ஹர்பஜன் சிங், தினேஷ் கார்த்திக், எல் பாலாஜி, பியூஷ் சாவ்லா, முனாஃப் பட்டேல், எஸ் பத்ரிநாத், அதுக்கு அப்புறமா முரளி விஜய். கடந்த 35 இந்தியாவோட ஃபார்மர் விக்கெட் கீப்பர் பரத் ரெட்டி அவர் வந்து டேலண்டை ஸ்பாட் பண்ணி செம்ப்ளாஸ் சப்போர்ட் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் நர்ச்சர் பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. சன்மார்க் குரூப்போட மேட்ரிக்ஸ் மெட்டல் ஸ்பாட் நிறையா செக்டர்ஸில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸோட குளோபல் சப்ளையராக இருக்குது. இந்த கம்பெனி வந்து விராலிமலையை பேஸ் பண்ணியிருக்கு. சப்ளையர்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கேஸ்க்கான அந்த ஸ்டீல் கேஸ் கமானன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைனிங், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் மிலிட்ரி செக்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தமிழ்நாட்டுக்குள்ளே ரிவர் காவேரியோட என்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேட்டூர் டேம், அது பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் அப்படிங்கிற சின்ன டவுன், அதில் வந்து செம்ப்ளாஸ் சன்மார் 5 பிளான்ட்டை வந்து வச்சுருக்கு. ரிவர் வந்து ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சருக்கு லைஃப் பிளட்டாக இருக்குது. அதிகமாக பாப்புலேட்டடான டிஸ்ட்ரிக் சொல்லப்படுற சேலம், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இங்கே எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணுது. லோக்கல்ஸோட சீரியஸ் அலிகேஷன்ஸ் அதுலேயும் குறிப்பாக 2004 July 18 அந்தன்னைக்கு அந்த சீரியஸ் குளோரின் கேஸ் லீக், இதனால் பீப்புள்ஸ் ட்ரிபிளன் ஆன் த என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அவங்க வந்து 3 வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தாங்க. July 2005 ஜஸ்டிஸ் அக்பர் பாஷா கத்ரி அவர் தலைமையில் ஐபிடி ரிப்போர்ட் அவங்க வந்து ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செம்ப்ளாஸ்ட் சன்மார்க் லிமிடெட் அவங்க வந்து அவங்க ஃபெசிலிட்டிக்குள்ளேயும் அதை சுற்றியும் இன்டிஸ்கிரிமினேட்டாக அந்த வேஸ்ட்டை வந்து டாக்ஸிக் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. செம்ப்ளாஸ்ட் வேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ்டில் இருந்து வந்த அந்த கண்டாமினேஸ் அதை வந்து டவுன்வேர்டாக ஸ்ப்ரெட் ஆனதுனால அங்கே இருந்த கிரவுண்ட் வாட்டர் லேண்டு எல்லாமே கண்டாமினேட் ஆகிருக்கு. இந்த லேண்டையும் வாட்டரையும் நம்பி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் ரேபர்ஸ், ரெசிடென்ட்ஸ் இவங்க யாருக்குமே வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்கல. அந்த என்விரான்மெண்ட்டை ரீமெடிடேட் பண்ணுறதுக்கான எஃபோர்ட்டும் நடக்கலை. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறையா கேஸ் லீஃப் ஆயிருக்குது. 18 July அந்த குளோரின் கேஸ் லீஃப் ஆனது, அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவர்ஸ்க்கான எந்த ரிலீஃபும் ஒழுங்காக போய் சேரலை. லேபர் சேஃப்டி லாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அதை வந்து கம்பெனி வந்து வயலேட் பண்ணிடுச்சு.
ஒர்க்கர்ஸை வந்து அவங்க ஹார்ம் வேலை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஹார்ம் ஆனதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்டில் ஃபைண்டிங்ஸில் இருக்குது. இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் செம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட், செம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெடோட ஒர்க்கர் யூனியன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இன்சிடென்ட் சீரியஸ் இன்சிடென்ட்ஸை டவுட்லேட் பண்ணதுக்காகவும் கவர்மெண்ட்டுக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த லீஸ்ட்டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறதில் அவங்களுக்கு இருக்கிற கடமையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக மேட்டூர் பிளான்ட்டில் ஜீரோ எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் மெக்கானிசமை சன்மார் வந்து செட் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த எஃபர்ட்டுக்காக ஹைதராபாத்தில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஏஐ ஆர்கனைஸ் பண்ண வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை சிஏஐ வாட்டர் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் அந்த அவார்டை வந்து கம்பெனி வின் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ள தேவையாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாகணும் அப்படிங்கிறோட ஆசையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.